முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, ரெண்டு பண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வெயில் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா, ரெண்டு வேஷ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க மூணு தாயிர துணி எடுத்து வைங்க. கொண்டா கொண்டாங்க. இருவரும் கேட்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு ஒரு நூல் சேலை எடுத்து வைங்க. தாயை மாய்த்து சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குமா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான கிடைக்கும். பரவாயில்லங்க, உங்கள மாதிரி 4 பேர் இருந்தா போதும். என் பொழப்பு தானா ஓடிடு. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சு. முன்ன பண்ண ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்ப கணக்கு பைசல் பண்ணிடலாம். ஜவுளி 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 ஜவுளி. ஏ ஜவுளி, மூட்டை இறக்கி வை. என்னமே இருக்கு? சின்னால பட்டி சேலை, ஜக்கம் பட்டி ஜாக்கெட்டு, பட்டு கொட்ட பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம், 8 முழம் வேட்டி இருக்கு, சாதாரணமான சட்ட துணி இருக்கு, ஆண்டி வட்டி 5000 இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவ என்ன வேண்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வேண்டு போறா? வெறும் திருக்கி. சிங்கத்துக்கு டிப்பா தைக்க 30 ரூபா தண்ணி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. சட்டத்துல என்னமா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க ரெண்டு பேரும் என்ன வாங்கிட்டு போறாருங்க? ஒரு ஆளு வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. கலி அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடைக்காரங்க போச கட்டிருக்கீங்க. எனக்கு கடை நல்லா வேண்டாம். ஏன் துறைக்கு எண்ணெய் இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். 2500 கொடுங்க. ஆண்டி பட்டி 2000 கொடுக்கட்டுமா? ஏ அள்ளிநகர் 2500 கொடுக்க மாட்டீங்களோ? அள்ளிநகர் 2000 விலை ஜாஸ்தி. 2500 40 ரூபா. எப்படி கொடுங்க? என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்திக்கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பால குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க பாரு. இது யார்த்தையா சொன்ன? உனக்கு ஒண்ணு ஒண்ணு முக்கியமா பண்ணியார் கொண்டாட்டி தெரிய கூடாது. வாயாடி, வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்த புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு, அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா எம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன
பொருள் தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில் பால் சம்பு நிறைய சுத்த வயிறுகட்டான இருக்கிறே. இருக்கிற புள்ள எடுத்து போடுறதுக்கு என்னடா புள்ளா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புள்ள இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புள்ளா போடுறா? புது ஜாயிண்ட்ல போட்டு அலையிறா? அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. எனக்கு சுக்கரதை அடிக்கணும் சோசி அரைஞ்சா கொட்ட விட்டு கொட்ட போகுது. என்ன பாம்பு பணமுடி வருஷம் பூரா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ என்ன செய்ய என்ன செய்ய எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே. ஒண்ணு முடியலங்க சாமி. இந்த வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபாய் இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இத குடுக்கறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்த வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபாய் தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறிய? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்த சாப்பிடு. ஏ வீராசாமி. சாமி பின்னாடி போலீஸ் ஜீப் போறது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. தாயம்மா வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன, இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருக்கு சம்பா. ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குதே, ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி குழம்பு ஊத்து, மூக்க பாரு, மைத்துக் கம்பெனி கேட்கும் மாதிரி. யாரு உங்ககிட்ட விருந்து அடிக்கிறாங்களா? ஏன்டி தாய்மா, உன் பொண்டாடி கொண்டு மாதிரி கேக்குதியா? இந்திரியா முன்னாடியா? ஐயோ, நான் எங்க ஒளியிருது? போய் பாத்ரூம் போய் வந்துக்கியா. சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏன்டி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படி அந்த பண்ணிட்டு இருக்க? சாத்துட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைத்தான். டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க. உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க. 10வதுக்கு புதுசா 4வது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஐயா, 3 கேரியர் ருசியா இருந்தா நான் 4வது கேரியர் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா, தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரியர் இருந்ததுன்னா அவன் ருசிக்குன்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரியர் இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அளபாயிருந்தா. அதுல ஒன்னும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவங்க ஒரு தாலி. நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன். இந்தாமா 4வது கரையர். இந்த 3ல என்ன குழப்பம் பாத்தல? நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. இந்த பிள்ளைகளா, இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. அவசரப்படுறா?
அதுல உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்னே? அடிக்கானே அடிக்கானே. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன, அவன் கேட்டதுல உனக்கு தப்பா தெரியலையே. இல்ல டாக்டர், குழப்பறீங்க. நீ எல்லாம் டாக்டர் ஆயா பின்ன வக்கீலா? யோ அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. இப்பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காகவே பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு சொல்லிட்டு போக போகுது, அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படிதானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. ஏறா தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி என்ன? உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரமாச்சு, அவன் ரெண்டு நாள் லேட்டாலும் உனக்கு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற? நீ போகல. வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டானே. அது எது கடவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். டா ஏன்றி நட. இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரை விட்டு நிலம். ஏண்டா பெருமாள், எங்கடா போற? எங்க ஆத்தா விட்டு போற? என் ஊர்ல திருவிழா, என்ன மம்படியா பிடிச்சு கூட்டிட்டு போற? ஆனா அருவு கிட்டவன இன்னைக்கு வடக்க சூழமாச்ச, கூட்டிக்கிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்கு சோழம் கிழக்கு சோழம் பூரா அந்த காலத்திலேயே இருங்க. பின்னாலும் அனுபவிப்ப நான் சொன்னதை, எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ அனுப்பிச்சுக்க. ஏண்டி என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் குறுக்கு வழி. ஆமா சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல பேசாம வாடி. யாரே நீ? ஆமா சூள கரப்பேன் இருக்குதா, கலத்து கொடுக்காட என்ன பண்ணுவேன்? அப்ப வேண்ட பெரியவர் சொன்னார் வடக்கு சூழம் போனாலும் கலட்டு கலட்டி குடுறி. மாட்டு ஐயா, இது தெக்க சூழமா வடக்கு சூழமா? திரி சூழம். ஐயா உனக்குதான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு அவ வீட்டுல சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த. உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே, அந்த ருசிக்காகத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேயா. இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது, நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன், உனக்கு இங்க உள்ளாசம் கேக்குதா? வாடிய சக்கரத்து, ஏன் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சந்தை இல்ல, மூணு பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவ மரம் முடிஞ்சு பாத்தி வா. எப்படி அப்பா? கண்ணே அப்பா, கலங்காது கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் மன்னா. இல்லையே ராஜ பரமர, புரியா? வா. கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? விட போவன, ஒரு அடி அடிக்க விட மாட்டேன். யார பார்த்து கேட்ட நீ? அடிக்க விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு வந்து பேசிக்கிறேன்டா. யாரே கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது? கேக்குறதுக்கு ஆள் நினைச்சானா? இரு அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டானே, சும்மா இருப்பா, ரெண்டு கிலோ அரிசி போடு. அவன் மனசுல என்ன நினைச்சு பேசுறான்? நீ யார? அப்படி பருப்பு போடு. இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வச்சிருவன்னு அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலர் கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டார் வாடித்து வந்துடுறேன்.